வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடநூலில் அமைந்துள்ள இயல் ஒன்று இலக்கண பகுதி குற்றியல் லுகரம் நிகரம் இலக்கணம் இலக்கணம் என்பது ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை செய்வதுதான் இலக்கணம் ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை நம்ம வந்து என்னது பிழையில்லாமல் எழுதுவதற்கும் பிழை இல்லாமல் பேசுவதற்கும் துணை செய்வது தான் இந்த இலக்கணம் நம்ம இங்கிலீஷில் கிராமர் சொல்கிறோம் இல்லையம்மா கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசு அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா அதே போல் தான் தமிழ்லையும் தமிழில் நம்ம ஒரு வார்த்தை எழுதும்போது என்ன சொல்லுவோம் இப்போ பேச்சு முடிக்கும் எழுத்து முடியும்னு சொன்னோம் இல்லையா பேசுவதை விட நம்ம என்ன செய்ய முடியும் பொழுது நம்ம அந்த வார்த்தையை பிள்ளை இல்லாமல் உற்றுப்பிழை இல்லாமல் துணைக்கால் பிழை இல்லாமல் எழுதுகிறோம் இல்லையா அதுக்கு துணை செய்வதுதான் இலக்கணம் இந்த இலக்கணத்தை ஐந்து வகையாக பிரிக்கின்றனர் அவை எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணியிலக்கணம் என இலக்கணங்கள் ஐந்து அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகை தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு இரு வகையாக சொல்லலாம் முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிர் மெய் உயிர் எழுத்து அப்படிங்கிறது பனிரெண்டு ஆலேந்து வரை இருக்கின்ற பனிரெண்டு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் அடுத்து மெய்யெழுத்து மெய் எழுத்து அப்படிங்கிறது இக்கு இங்கு இச்சு சொல்கிற இக்குலேருந்து இன் வரை உள்ள எழுத்து பதினெட்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்துக்களை குரில் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கலாம் குறில் அப்படிங்கிறது ஐந்து எழுத்து அ இ உ ஏ உ என்பனவை கூறில் அடுத்து நெடில் அப்படிங்கிறது ஆ உ ஏ ஐ ஓ ஆ இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அடுத்து மெய்யெழுத்துக்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் அப்படிங்கிறது கசட தபர உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கசட தபரன்னு சொல்கிறோம் ஆனால் அது வல்லின மெய் அப்படிங்கிறப்ப இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இர் இதுதான் சொல்லணும் புரியுதுதான் ஏன்னா அந்த கபரை இதுக்கு அந்த எழுத்துக்களுக்கு மேல் என்ன அது புள்ளி இருக்கணும் இல்லையா இதை வல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் அடுத்தது மெல்லின மெய் அப்படிங்கிறது எங்கென நமன எங்கன்ன நமன இடையினம் அப்படிங்கிறது இறள வளல இதை மேல் புள்ளி வச்சால் தோ இர் இல் இவ்வு இல் இல் அப்படின்னு சொல்லும் பெரிய மெல்லின மெய்க்கு இங் இன் இன் இந்து இம்மு இன் அப்படின்னு சொல்லும் இந்த ஆறாறு எழுத்துக்களும் எல்லாமே வந்து என்னது மெய்யெழுத்துக்களுடைய வகைகள் அடுத்து சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சார்பெழுத்துக்களின் வகைகள் அப்படிங்கிறது சார்பெழுத்து அப்படிங்கிறது வந்து என்னது ஏதோ ஒன்றை சார்ந்து வரும் பிற எழுத்துக்களை துணை கொண்டுதான் வரும் தனித்து வராது தானம்மா ஏன்னா முதல் எழுத்து வந்து என்ன செய்யும் அது தனித்து இயங்கும் தான் உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் தான் உயிர்மை எழுத்துக்கள் அப்படி தானே அப்போ அந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து என்ன செய்யும் தனித்து இயங்கும் ஆனால் சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது பிற எழுத்துக்களை துணை கொண்டு அதாவது முதல் எழுத்துக்களின் துணை கொண்டு தான் இது வந்து என்ன செய்யும் சார்ந்து வரும் இப்படி நம்மெல்லாம் அம்மா அப்பாவை சார்ந்து இருக்கிறோம் இல்லையா அதுபோல சார்பெழுத்துக்கள் வந்து என்ன செய்யும் முதல் எழுத்துக்களை துணை கொண்டுதான் சார்ந்துதான் வரும் புரியுதா இவை பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபெடை ஒற்றளபெடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குருக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இவை சார்பழுத்துகளின் வகை சார்பெழுத்துக்களின் ஒன்றான குற்றிய லுகரம் பற்றி தான் நாம் வகுப்பில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா குற்றிய லுகரம் குற்றிய லுகரத்தை எப்படி பிரிக்கலான்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிக்கலாம் குறுமை அப்படி என்றால் குறுகிய அப்படின்னு அர்த்தம் இயல் என்றால் ஓசை உகரம் என்றால் என்ற எழுத்து குறுகிய ஓசையுடைய உகரை உகரத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் குற்றிய உகரம் அப்படின்னு சொல்லுவோம் வலின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா வலின எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம் நம்ம இக் இச் இட் இத் இப் இர் இந்த ஆகிய ஆறு எழுத்தின் மீதும் உகரம் ஏறி வரும் பொழுது இப்படின்னா இக்கு கூட்டல் உ கு இச்சு கூட்டல் உ சு இட்டு இத்து கூட்டல் உ தூ இப்பு கூட்டல் உ பு இரு கூட்டல் டு து ரு சேர்த்து சொல்லும்போது குசுடு துபுரு அப்படின்னு சொல்லும் இதேதான் இவை யார் எழுத்துக்களும் குற்றியலுகர சொற்கள் இவை யாரும் குசுறு துப்புரு சொல்றோம் இல்லையா இவை தான் என்னன்னு சொல்லுவோம் குற்றியலுகர சொற்கள் ஏன் அப்படின்னா இந்த எழுத்துக்கள் வந்து என்னது தனக்குரிய ஊ அப்படிங்கிற எழுத்துக்கு என்னது ஒரு மாத்திரை ஏன்னா அது குரில் ஊ அப்படிங்கிற எழுத்து என்னது குரில் அப்படின்னு சொல்லுவோம் வேறு தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக என்ன செய்யும் ஒழிக்கும் அது எப்படி குறைந்து ஒழிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மாத்திரைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் முன் வகுப்பில் படிச்சிருப்பீங்க மாத்திரை என்பது ஒழிக்கின்ற ஒழிப்புக்குரிய காலை அளவை தான் ஒரு எழுத்துக்களை வந்து என்னது நம்ம ஒழிக்கின்ற ஒழிப்புக்கு ஏற்ப கா குறைந்து ஒழிக்குதா நீட்டு ஒழிக்குதா அப்படி நம்ம கணிச்சு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒழிப்புனுடைய கால அளவை தான் என்னான்னு சொல்கிறோம் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடீர் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கமாக வந்துருச்சா ஞாபகம் வந்துருச்சா அவங்களுக்கு இதை இதை தான் நம்ம இதில் என்ன சொல்கிறோம் இப்போ குற்றியலுகர சொற்களை எப்படி குறைந்து ஒழிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குற்றியல் உகரத்துல உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கு வகுப்பு அப்படின்னு மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை ஒழிச்சு பாருங்கள் குழந்தை வகுப்பு பாக்கு இப்போ அந்த கு அப்படிங்கிற எழுத்து மூணுதுலேயுமே வந்திருக்கு இல்லையா முதலில் வந்திருக்கு இடையில் வந்திருக்கு இறுதியில் வந்திருக்கு அப்போ அது ஒழிக்கும் பொழுது குழந்தை வகுப்பு பாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்படிதான் அப்போ முதலிலும் இல்லை இடையிலும் வரும் அது வந்து என்ன செய்து தனக்குரிய கூ அப்படிங்கிறப்போ அந்த உகரத்துக்குரிய ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கிறது புரியுதா அப்போ பாக்கு அப்படிங்கிறப்ப அந்த நம்ம அழுத்தம் கொடுக்காததுனால அது வந்து என்ன செய்து குறைந்து ஒழிக்கிறது இவ்வாறு ஒரு ஒரு எழுத்து வந்து எனது முதலிலும் இடையிலும் ஒழிக்கும் பொழுது முழு முழுமையாக தனக்குரிய ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும் ஆனால் இறுதியில் ஒழிக்கும் பொழுது இறுதியில் வரும்பொழுது என்ன செய்த தனக்குறை ஒரு மாத்திரைக்கு பதிலாக குறைந்து அரை மாத்திரை அளவாகவே ஒழிக்கிறது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் கால அளவு என்னன்னு சொல்லணும் நம்ம குற்றிய உகரம் அப்படின்னு சொல்கிறோம் கீழே காசு எஃகு பயரு பாட்டு பந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நம்ம கடைக்கு போகும்போது காசு குடு அப்படின்னு கேட்போம் இதை எப்படி சொல்லுவோம் காசு குடு அப்படின்னு சொல்லுவோம் காசு அப்படின்னு அந்த என்னது அந்த எழுத்துக்கு நம்ம அழுத்தம் கொடுக்க மாட்டோம் புரியுது அப்போ அந்த எழுத்துக்கெல்லாம் நம்ம சொல்லும்போது பந்து பந்து அப்படிங்கிறதுக்கு பந்து அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா அந்த மாதிரி என்னது அதுக்குரிய ஒழிப்பு முறை வந்து என்ன செய்யுது குறைந்து ஒழிக்கிறது இந்த குற்றில் உகிற சொற்கள் எப்போதுமே சொல்லுக்கு இறுதியில் மட்டும்தான் வரும் அவ்வாறு வரும்போது என்ன செய்யும் குறைந்து ஒழிக்கும் புரியுதா அந்த உகரம் அப்படிங்கிற உகரத்துக்குரிய மாத்திரை அளவு வந்து என்ன செய்யும் ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கிறதுனால இவை லுகர சொற்கள் முற்றிய உகரம்னா என்ன நம்ம இந்த முற்றியலுகர சொற்கள் வந்து தனி கோரில் எழுத்து அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் அப்படின்னா இந்த இறுதியில குற்றிய லுகர சொற்கள் வரும் அவ்வாறு வரும்பொழுது தனி குரிலை அடுத்து தான் வரும் எழுத்தோடு சேர்ந்து தான் என்ன செய்யும் இந்த குற்றிய நுகர சொற்கள் வரும் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா புகு பசு வீடு அது வறு மாவு ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ சொல்லும்போது பசு அப்படிங்கிறப்ப அந்த சு அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா பா அப்படிங்கிற எழுத்து எப்படி பிரிப்போம் இப்பு பிளஸ் அப்படின்னு பிரிப்போம் அப்ப அ அப்படிங்குற எழுத்து என்னது குறில் எழுத்து இவ்வாறு குறில் எழுத்தோட என்ன செய்து உகர சொற்கள் சேர்ந்து வரும் பொழுது முழுமையாக ஒழிக்கிறதுனால தனக்குரிய என்னது மாத்திரையிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒழிப்பதனால் இதனை முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம் அப்படிதான் முற்றிலுகுர சொற்கள்னால் தனிக்குறளை அடுத்து வல்லின எழுத்தோட உகரம் சேர்ந்து வரும் இந்த வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதுமே முழுமையாக ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் இருந்து முழுமையாக ஒழிப்பதனை நான் முற்றிலு உகரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எடுத்துக்கட்டு புரிஞ்சிச்சாமா அடுத்து குற்றியலுகரத்தினுடைய வகைகளை பார்க்க போகிறோம் குற்றியலுகரத்தினுடைய வகைகள் ஆறு வகையாக பிரித்து சொல்லியிருக்காங்க ஒன்று நெடில் தொடர் குற்றியலுகரம் ரெண்டு தொடர் குற்றியலுகரம் மூன்று உயிர்தொடர் குற்றியலுகரம் நான்கு வன் தொடர் குற்றியலுகரம் ஐந்து மென் தொடர் குற்றியலுகரம் ஆறு இடைத்தொடர் குற்றியலுகரம் இந்த குற்றியலுகரத்தில் இந்த ஆறு வகையும் ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் முதல்ல நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா தனி நெடியிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் இவை ஈரெழுத்து சொல்லாகவே மட்டும் அமையும் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா பாகு மாசு பாடு காது ஆறு இப்போ இறுதியில் வந்து என்னென்ன எழுத்துக்கள் வருது குசுடு எழுத்துக்கள் வருது இல்லையா இவன் என்னன்னு சொல்லுவோம் நம்ம குசுட்டு துப்புர்ல இருந்தால் குற்றியுகர சொற்கள்னு சொல் அப்படிதான் நம்ம இந்த குற்றியுகர சொற்களோடு அதுக்கு முதல் எழுத்து வந்து என்ன எழுத்துக்களாக இருக்கும் நெடில் எழுத்துக்களாக அமையும் புரியுதா இந்த நெடில் எழுத்துக்களோடு இந்த குசுட்டு துப்புரை சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அவை நெறில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா அதான் தனி நெறியை தொடர்ந்து வரும் தனி நெடிலை தொடர்ந்து வரும் பா மா பா கா இருக்குலையா இது வந்து என்னது இரண்டு எழுத்து சொற்கள் பா கு ரெண்டு எழுத்து மா சு ரெண்டு எழுத்து இவ்வாறு தனி நெடியிலே தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் உகரம் ஈரெழுத்து சொற்களாகவே மட்டும் அமையும் இவை நெடில் தொடர் உகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஆயுத தொடர் குற்றியல் உகரம் தொடர் அப்படின்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய நுகரம் தொடர் குற்றிய நுகரம் அதாவது இதுக்கு சொல்லுக்கு இறுதியில குசுடுது போர் வரும் அது குசுடுத்துபூர் எழுத்துக்கள் வருது இல்லையா குற்றிய நுகர சொற்கள் அதற்கு முதல் எழுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துங்கிறது அக்கீனம் அக்கீனம் எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்து ஆயுத எழுத்து வரும் அவர் அந்த எழுத்தை தொடர்ந்து என்ன செய்து இந்த குற்றியலுகர சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அவை ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் உகரம் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு எஃகு அஃது கொடுத்துருக்காங்க இல்லையா ஏ இகு கு வந்து குற்றியலுகர சொற்கள் அதுக்கு முதல்ல எழுத்து இல்லாமல் அதுக்கு முதல் எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆயுத எழுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி அஃது அப்ப தூ எழுத்துக்கு முன்னாடி என்ன குடுத்திருக்காங்க ஆயுத எழுத்து கொடுத்திருக்காங்க இல்லையா இவ்வாறு வருவது தொடர் குற்றலுகரம் உயிர்தொடர் தொடர் உயிர்தொடர் குற்றலுகரம் அப்படின்னா தனி நெறியில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றலுகரம் உயிர்தொடர் குற்றலுகரம் எனப்படம் தனி நெறி நல்லது அப்படின்னா நெறி நல்லாத எழுத்துக்கள் தனி எழுத்துக்களாக இருக்கும் நெறி நல்லாத எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக வரும் புரியுதா அந்த ஈற்று அயல் எழுத்து இருக்கு இல்லையா அதாவது ஈற்று எழுத்து அப்படிங்கிறது குற்ற உகர சொற்கள் அந்த குசுறுது சொற்கள் வரும் ஈற்று அயல் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து அப்படிதான் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா உயிர்மை எழுத்தாக வரும் தனி நெடில் அல்லாத எழுத்துக்களாக வரும் இவ்வாறு வந்தால் அவை உயிர் தொடர் குற்றலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே எடுத்துக்காட்டு சொன்னால் அவங்களுக்கு புரியும் சொல்கிறேன் அரசு அப்படிங்கிறப்ப அப்போ சு அப்படிங்கிறது குற்றலுகர சொற்கள் இல்லையா அதுக்கு முன்னாடி ஈற்ற அயல் எழுத்து வந்து ட்ரா கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ரா அப்படிங்கிறப்ப எப்படி பிரிப்போம் நம்ம இரு பிளஸ் அ அப்படின்னு பிரிப்போம் அப்போ வந்து அப்போ குரில் எழுத்து வருது இல்லையா அப்போ வந்து என்னது இது உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் எரு பிளஸ்ஸா அப்படிங்கிறது உயிர் மெய்யும் சேர்ந்த எழுத்து உயிர்மெய் எழுத்து புரியுதா அப்போ குரில் எழுத்தாக இருக்குது தனி நெறியில் அல்லாத எழுத்தாகவும் இருக்குது உயிர்மெய் எழுத்தாகவும் இருக்கிறதுனால இது வந்து என்னன்னு சொல்கிறோம் நம்ம உயிர்த்தோட குற்றலுகரம் ஒன்பது ஓ இன்பது ஒன்பது பா அப்படிங்கிறது இப்பு பிளஸ் அ அப்படின்னு பிரிப்போம் குறியில் உயிர்மை எழுத்து கயிறு அப்படிங்கிறப்ப இ அப்படிங்கிறப்ப இ பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கிறோம் இ வந்து குறில் எழுத்து அடுத்தது வரலாறு வரலாறு அப்படிங்கிறப்ப ரூக்கும் அயில் எழுத்து வந்து லா அப்போ லா அப்படிங்கிறது நெடில் எழுத்தாச்சு அப்படின்னா இது நெடில் தொடர் குற்றியொழுகிறோமா அப்படின்னு உங்களுக்கு அந்த இடத்துல சந்தேகம் வரும் அப்படிதான் நெடில் தொடர்னால் நம்ம என்னன்னு சொன்னோம் நெடில் எழுத்துக்களாக வரும் அடுத்தது இரண்டு அடில் எழுத்துக்களை மட்டும்தான் ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னோம் அப்படி தான் நம்ம சொன்னோம் நம்ம நெடில் தொடருக்கு நெடில் எழுத்துக்கள் தனி நெடியிலை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொன்னோம் ஈரெழுத்து சொற்கள் மட்டும் அப்படின்னு சொன்னோம் ஈரெழுத்து சொற்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னோம் இதில் வந்து நான்கு எழுத்து சொற்கள் இருக்கலையா அவ ர நாலுழுத்து இருக்கு இல்லையா அப்போ இது வந்து என்ன எழுத்துக்களை வராது நெடில் தொடரில் வராது உயிர் தொடரில் தான் வரும் புரியுதா இப்போ லா பிரிக்கும் போது இல் ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போம் புரியுதா அந்த மாதிரி இது வந்து வந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம உயிர் தொடர் குற்றல் உகரம் சொல்கிறோம் அடுத்து வன் தொடர் உகரத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி